வாழ்வை மாற்றக்கூடிய தடங்கல்களை போக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சிவஸ்தலத்தை பற்றி நம்ம அந்த இடத்துல பார்க்க போகிறோம். இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரகோசமங்கை அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த கோயில் இருக்குது. இதோடைய ஆதி சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த உத்தரோசமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய சிவஸ்தலம், இந்த பேரிலேயே ஒரு பெருமை இருக்குது. என்ன அந்த பேரில் பெருமை அப்படின்னா, உத்திர கோஷ மங்கை, அதாவது சிவனுடைய பாதியாக விளங்கக்கூடிய அந்த தாயாரை வந்து தன்னுடைய மடியில் அமர்த்தி அவருக்கு அந்த பிரபஞ்ச ரகசியங்கள், பிராண மந்திரங்களை உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் இருக்குது. எல்லா இடத்துலையுமே சிவன் சக்தியும் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்வு வருடம் ஃபுல்லாக நடக்குது. இந்த மரகத நடராஜர் வந்து எப்போவுமே சந்தன காப்பு அலங்காரத்தில் இருப்பார். இந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும், அதாவது அந்த ஆருத்ரா தரிசன அன்னைக்கு மட்டும் தன்னுடைய அந்த மேனியில் இருக்கக்கூடிய சந்தனங்களை களைஞ்சி எடுத்துகிட்டு 24 மணி நேரமும் அபிஷேகம் பண்ணி மறுபடியும் சந்தன காப்பு சாத்துவாங்க. அந்த மரகதலிங்கத்தில் சாத்தியிருக்கக்கூடிய அந்த சந்தனமானது வரக்கூடிய பக்தர்களுக்கும் எல்லாருக்கும் அது பிரசாதமாக விநியோகிக்கப்படுகிறது. அந்த பிரசாதம் வந்து சகல நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக அந்த இடத்துல பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டோதரி, ராவணனுடைய மனைவி மண்டோதரி ஆனவள் வந்து இந்த சிவபெருமான இந்த மங்களநாயகியும் மங்களநாதரையும் அந்த இடத்துல இருந்து பூஜை பண்ணி அந்த ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் நடந்த இடம், ஈஸ்வரனே இருந்து திருமணம் பண்ணி வச்ச இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி திருமண தடை உள்ளவர்கள் இந்த இடத்துல போய் நம்ம வழிபாடு செஞ்சு வேண்டிக்கிற போது, இந்த ராவணனுக்கும் மண்டோதரிக்கு எப்படி திருமணம் அந்த ஐயாவே சிவபெருமானே வந்து நடத்தி வச்சாரோ, அது மாதிரி அனைவருடைய வாழ்க்கையில் அந்த திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஸ்தலம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி, ALP ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீ குரு முத்து விஜயகுமார். நம்மளுக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய நமது ஏக இறைவனுக்கும் என்னுடைய அருள்குருநாதர் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களையும் பொறுப்பாதத்தை தொட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாழ்வை மாற்றக்கூடிய தடங்கல்களை போக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சிவஸ்தலத்தை பற்றி நம்ம அந்த இடத்துல பார்க்க போகிறோம். இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரகோசமங்கை அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த கோயில் இருக்குது. இதோடைய ஆதி சிறப்பு என்ன அப்படின்னா, திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட திருவாசகத்தில் 38 இடங்களில் குறிப்பிடப்பட்ட ஒரு சிவஸ்தலம் இந்த உத்தரகோசமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய சிவஸ்தலம். இந்த பேரிலேயே ஒரு பெருமை இருக்குது. என்ன அந்த பேரில் பெருமை அப்படின்னா, உத்திர கோஷ மங்கை, அதாவது சிவனுடைய பாதியாக விளங்கக்கூடிய அந்த தாயாரை வந்து தன்னுடைய மடியில் அமர்த்தி அவருக்கு அந்த பிரபஞ்ச ரகசியங்கள், பிராண மந்திரங்களை உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் இருக்குது. எல்லா இடத்துலையுமே சிவன் சக்தியும் தனித்தனி கருவறைகள் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இங்கே ஒரே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவனும் அம்பாளும் ஒரே இடத்துல தன்னுடைய மடியில் அமர்த்தி மங்கைக்கு உபதேசம், மந்திரங்களை உபதேசம் பண்ண இடம் இந்த திரு உத்தரோசமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஆண்டுகள் பழமையான கோயில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புராணங்களில், வரலாறுகளில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிவபெருமானுடைய அந்த பூர்வீக ஊர் எது அப்படின்னு கேட்டால் இந்த உத்தரோசமங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிவனுடைய சொந்தம். ஏன்னா எல்லா கோயில்லேயும் அந்த இறுதி பள்ளியறை அப்படின்னு சொல்லி ஒன்று நடக்கும், பள்ளியறை பூஜை அப்படின்ட்டு. அப்போ அந்த பள்ளியறை பூஜை அப்படி எந்த ஊரில் நடந்தாலும் இறுதியாக ஒரு பதிகம் பாடி அந்த சிவனை வந்து பள்ளியறையில் கொண்டு போய் வைப்பாங்க. அப்போ அந்த பதிகத்தில் வரக்கூடிய ஒரு வரி என்ன, உத்தரோகசமங்கையில் உறையும், அதாவது எங்கே சுற்றினாலும் சிவன் என்ன செய்வாராமா, உத்தரோகசமங்கையில் தான் வந்து இருப்பாராம். ஏன்னா எங்கே சுற்றினாலும் எல்லாருக்கும் தன்னுடைய சொந்த ஊர் தான் வந்து ஒரு சிறப்பான ஊர் அப்படின்னு சொல்லும் இல்லையா. அந்த மாதிரி சிவன் எங்கே இருந்தாலுமே அவர் வந்து இருக்கக்கூடிய ஒரே இடம் இந்த உத்தரகோசமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம்.
இதோட தல விருட்சம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இலந்தை மரம். இந்த மரத்தோட வரலாறு கிட்டத்தட்ட குறைந்தது 3000 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு மரம் அப்படின்றது இந்த இலந்தை மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னமும் பழமையான மரமாக தான் இருக்கக்கூடும். ஏன்னா அந்த மரத்தடியில் சித்தர்களின் ஆதி சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய காக்கபுஜண்டர் வந்து அதிகமாக தியானம் பண்ண இடம் அப்படின்ட்டு அந்த இடத்த சொல்கிறாங்க. அப்போ காக்கபுஜண்டரோட வரலாறுகள் அந்த அவருடைய ஆரம்ப காலத்தெல்லாம் பார்த்தோம்னா இந்த 10,000 ஆண்டுகளே அப்படின்னு சொல்கிறது கூட இந்த இடத்துல அது கம்மி தான். அதுக்கடுத்து அங்கே அந்த இலந்தை மரத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சகசரலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அந்த இடத்துல. அப்போ இந்த சகசரலிங்கத்துக்குள்ள 1000 வேதியர்கள் அடக்கம், 1008 வேதியர்கள் அதில் அடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த 1008 வேதியரில் ஈஸ்வரனே சிவபெருமானே ஒரு வேதியனாக இருந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு யக்ஞத்தை அந்த இடத்துல நடத்துகிறாரு. அப்படி நடத்திக்கிட்டு இருக்கும்போது 4 வேதங்களையும் அந்த இடத்துல வச்சு பாராயணம் பண்ணுறாங்க. பண்ணும்போது இந்த மாணிக்க வாசகர் இடத்துல அந்த வேதங்களை வந்து கையில் ஒப்படைச்சிட்டு ராவணனுடைய இசையை கேட்டு ராவனுடைய அழைப்பை கேட்டு சிவபெருமான் அங்கேருந்து ராவணனுக்கு காட்சி கொடுக்க போகிறாரு. அவர் அங்கே போய் ஒளிப்புலமாக தோன்றும்போது இந்த வளர்த்த யக்ஞத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு ஒளி பிரவாகம் ஏற்படுது. அங்கேருந்து அந்த 1008 பேரில் ஐயா போயிட்டாங்க. மாணிக்க வாசகரையில் வந்து இந்த ஓலைச்சுவடியில் இருக்குது. அப்போ மீதி இருக்கக்கூடிய 1006 பேரும் அதிலோட மற்ற இருந்த நண்பர்களும் சேர்ந்து 1008 பேர் அந்த இந்த யக்ஞத்தில் வந்து அடக்கமாகி அந்த சகசரலிங்கத்துக்குள்ளே வந்து ஐக்கியமாகறாங்க. சிவன் திருப்பி வந்து கேட்குறாரு, மாணிக்க வாசகரை மட்டும் ஏப்பா நீ மட்டும் உள்ளே போல அப்படின்ட்டு. அப்போ மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாரு, இந்த நீங்கள் கொடுத்துட்டு போன எனக்கான வேலை, அதாவது இந்த 4 வேதங்களும் நானும் உள்ளே போயிருந்தேனா இதோடு அழிஞ்சிரும். அப்போ அதை காப்பாற்றி பின்னாடி இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் உள்ளே போகலை அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறார். இது ஒரு அங்கே சொல்லப்படக்கூடிய வரலாற்று கதை. அப்படிப்பட்ட 1008 சகசரலிங்கம் அந்த இடத்துல இருக்குது. அது மாதிரி இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தது 5.5 அடியிலிருந்து 6 உயரம் உள்ள மிகப்பெரிய விலை மதிப்பு மிக்க மரகத நடராஜர் சிலை அங்கே இருக்குது. இந்த மரகத நடராஜருக்கு சிவபெருமானின் அந்த நட்சத்திரமான திருவாதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆருத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்தில் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்வு வருடம்புலாம் நடக்குது. இந்த மரகத நடராஜர் வந்து எப்போவுமே சந்தன காப்பு அலங்காரத்தில் இருப்பார். இந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும், அதாவது அந்த ஆருத்ரா தரிசன அன்னைக்கு மட்டும் தன்னுடைய அந்த மேனியில் இருக்கக்கூடிய சந்தனங்களை களைஞ்சி எடுத்துட்டு 24 மணி நேரமும் அபிஷேகம் பண்ணி மறுபடியும் சந்தன காப்பு சாத்துவாங்க. அப்படி அந்த திருமேனியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த ஆண்டு முழுவதும் அந்த மரகத லிங்கத்தில் சாத்தியிருக்கக்கூடிய அந்த சந்தனமானது வரக்கூடிய பக்தர்களுக்கும் எல்லாருக்கும் அது பிரசாதமாக விநியோகிக்கப்படுது. அந்த பிரசாதம் வந்து சகல நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து அந்த இடத்துல பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதுபோக அந்த இடத்துல இன்னொரு வரலாற்று சிறப்பு என்ன இருக்குது, இப்படி ஏகப்பட்ட வரலாற்று சிறப்புகள் இருக்குது. இன்னும் ஒரு சிறப்பு மட்டும் சொல்லிவிட்டு நம்ம முடிச்சுக்கிடுவோம். இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டோதரி ராவணனுடைய மனைவி மண்டோதரியானவள் வந்து இந்த சிவபெருமான இந்த மங்கள நாயகியும் மங்களநாதரையும் அந்த இடத்துல இருந்து பூஜை பண்ணி அந்த ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் நடந்த இடம், ஈஸ்வரனே இருந்து திருமணம் பண்ணி வச்ச இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி திருமண தடை உள்ளவர்கள் இந்த இடத்துல போய் நம்ம வழிபாடு செஞ்சு வேண்டிக்கிறபோது இந்த ராவணனுக்கும் மண்டோதரிக்கு எப்படி திருமணம் அந்த ஐயாவே சிவபெருமானே வந்து நடத்தி வச்சாரோ, அது மாதிரி அனைவருடைய வாழ்க்கையில் அந்த திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஸ்தலம். அப்போ திருமண பிரச்சனை உள்ளவங்க அங்கே போகலாம். உடல் வியாதி உள்ளவர்கள் அந்த மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனத்துக்கு அன்னைக்கு போய் அந்த சந்தனங்களை வாங்கி நம்ம உட்கொள்ளணும். அப்படி கொள்ளும்போது இந்த பிரச்சனைகள்லாம் ஓங்கிடும். அதனால் இந்த உத்தரோசமங்கை சிவஸ்தலத்தோடைய வரலாறை சொல்ல வாய்ப்பளித்த என்னுடைய குருநாதருக்கும், ஏன்னா ஈஸ்வரனோட புகழை பாடணும் இல்லை அவரை கும்பிடணும் அப்படின்னாலே அவரோட அருள் வேணும். ஏன்னா அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவருடைய ஸ்தலத்தை பற்றி நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அவருடைய உத்தரவு வேணும். இதை கேட்டதுக்கே உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். அதே மாதிரி அந்த ஸ்தலத்துக்கு போய் நீங்கள் வழிபட்டு வரும்போது சகல வியாதிகளும் சகல பாவங்களும் நிவர்த்தியாகி நம்மளுக்கு ஒரு புதிய வாழ்க்கை அமையும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.